தருமபுரி மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய போர்க்கருவிகள், போர் வாள்கள், செப்பு காசுகள், புத்தர் சிலைகள், புலிகள் போன்ற ஏராளமான பொருட்கள் தருமபுரி அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மே 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு விதிக்கப்பட்டதால் அருங்காட்சியகம் மூடப்பட்டது. அருங்காட்சியகத்தை தூய்மை செய்வதற்கு ஊழியர் வந்தபோது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. புகாரின் பேரில் தருமபுரி நகர காவல்துறையினர் சோதனையிட்டபோது ராஜராஜ சோழன் காலத்து 30 செப்பு காசுகளும் திப்பு சுல்தான் காலத்து போர் வாள்கள் மூன்றும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. அங்கிருந்த கணினியின் சிபியும் திருடப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.